தருமபுரி மாவட்டத்தில் 13,000 ஹெக்டேர் பரப்பளவில் மரவள்ளி சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. அரூர், மொரப்பூர், பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரங்களில் அதிக அளவில் மரவள்ளி சாகுபடி நடக்கிறது. மானாவாரி, இரவை ஆகிய இரு முறைகளிலும் இந்த பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சி தாக்குதல் அதிக அளவில் உள்ளது. இதை கட்டுப்படுத்த கோவையில் இயங்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பரிந்துரை முறைகளை விவசாயிகள் பின்பற்ற வேண்டும். தருமபுரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் மற்றும் வட்டார தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் ஆங்காங்கே விவசாயிகளின் மரவள்ளி சாகுபடி தோட்டங்களுக்கு நேரடியாக சென்று செயல் விளக்கங்களை செய்து காண்பிக்கின்றனர். தொடர்ந்து மாவுப்பூச்சியை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்தும் அவர்களிடம் விளக்கப்பட்டு வருகிறது. எனவே பாதிப்பு தொடக்க நிலையில் இருந்தால் அசாடிராக்டின் 1500 PPM மருந்தை கலந்து பாதிப்புள்ள செடிகள் மீது தெளிக்கலாம். அதேபோல 1 லிட்டர் நீரில் 2 மில்லி வீதம் மீன் எண்ணெய் ரெசின் சோப்பு கலந்து 10 நாட்களுக்கு ஒருமுறை தெளிக்கலாம் எனவும், 1 லிட்டர் நீரில் 1.25 மில்லி வீதம் ஸ்பைரோ டெட்ராமேட் 150 ஓட்டி மருந்தை கலந்து செடிகள் நன்றாக நினையும் வகையில் தெளிக்கலாம் எனவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் விவரம்.